நலனை கொண்டு சேற்றுவை அணை கட்டலாம் என்று முடிவு செய்தார்கள். சக்கரவர்த்தி திருமகன் சமுத்திரவாதனை பார்த்து கேட்டான், இந்த வில்லிலே கனையை வைத்திருக்கிறேன், இந்த கனை வீணாக போகக்கூடாது, இதற்கு இலக்கு என்ன என்று கேட்டார். சமுத்திரராஜன் சொன்னார், என்னுடைய வடக்கு பாகத்தில் துருமகுல்யம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. துருமகுல்யம் என்ற பகுதியிலே இருப்பவர்கள் ஆபிரர்கள் என்ற கொடியவர்கள். இந்த ஆபிரர்கள் என்ற கொடியவர்கள் கடலில் இருக்கின்ற திமிங்கலங்கள் முதலைகள் இவைகளை எல்லாம் தேவையில்லாமல் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இது பாழ்பட்டு போயிருக்கிறது, அவர்கள் இந்த கனையினாலே அழிக்கப்படட்டும் என்று வேண்டினான். இந்த கனையார்ந்து சென்று ஆபீரர்கள் வாழ்ந்த பகுதியை துர்கங்கன் என்ற இடத்தை அழித்து அதை இருட்டு நீங்கிய பகுதி என்ற பெயருடைய மறுகாந்தாரம் என்ற ஒரு தீவாக மாற்றியது. ராமன் கனை அழிவை தடுத்து ஒரு தீவாக மாற்றியது. அதிசயங்களிலே இது ஒன்று, மறுகாந்தாரம் என்ற தீவு. அதன் பிறகு பாலத்தை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். எப்படி கட்டினார்கள் என்பதை 14 ஸ்லோகங்களிலே வால்மீகி அனுபவிக்கிறான். மரங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு முதலிலே அந்த மரங்களினாலே சரியான ஒரு பாதையை அமைக்கிறார்கள். நல்ல ஆராய்ச்சியாளர்களுக்கு வால்மீகி ராமாயணம் பண்டை காலத்திலே என்னென்ன மரங்கள் இருந்தன என்பதை ஆராய்ச்சி செய்ய துணை செய்யும். அடனே ஒரு ஆராய்ச்சி பதிவு கொண்டிருக்கிறேன், எங்கே அந்த மரங்கள் என்று ஒரு கட்டுரை. அஸ்வகர்ணைச்சி வம்சைச்ச வானராக, இந்த வானவங்க என்ன பண்ணிட்டான், சார மரம் அப்படின்னு ஒரு மரமா, அதுதான் மரமரம் அப்படின்னு துஷ்கந்தையில பார்த்தோம். சாரவும் பெரிதுன்னு சொல்லுவா தமிழ, ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். வைரம் வாஞ்ச மரம், அதுல காயா பூவா அதெல்லாம் கிடையாது, வெறும் மரம் தான். அது எதுக்கு பயன்படும்னா, கடினமான ஒரு பகுதியை அமைப்பதற்கு அது துணை செய்யும். அந்த மரங்கள் அஸ்வகர்ணைஷ்டா அப்படி ஒரு மரம் இருந்திருக்கான், அதனுடைய இலைகள் எல்லாம் குதிரைகளின் காதுகள் போல் இருக்குமா, அப்படிப்பட்ட மரங்கள். தவையின் ஒரு மரமா, அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ ஒரே மரம்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரம் போடுறது தவை. மூங்கில்கள் வம்சைஷ்டா, மூங்கில்கள் எல்லா வாழ்களும் அந்த மரத்தை வேரோடு பேத்து கொண்டு வந்ததுதான். எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், கூட்டஜைஹி கூட்டஜம்னு ஒன்றை மாதிரி ஒரு மரம், அந்த மரம் அர்ஜுனைஹி மருத மரம், தாழைஹி பனை மரம், திலகைஹி இந்த திலகைன்னு ஒரு மரம் இருந்தது. திலகம் மரம் என்ன மரம்னு ஆராய்ச்சியாளர் பார்க்கணும், அதுக்கு திலகம்னு ஒரு பேர் உண்டான். மரங்களிலேயே உயர்ந்ததுன்ற எண்ணம் உடையதா இருக்கணும், அப்பதான் பொருள் இருக்கணும். இந்த மரங்கள் எல்லாம் எங்க போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. மரம் மாதிரி நிக்கணும் சொல்லுமே, பல மரங்கள் நிக்காமே போயிருக்கு. இந்த மரங்களை எல்லாம் அங்க சென்று பாலத்தை கட்டுவதற்கு அடித்தளம் போட்டார்கள். வில்வைஷ்டா வில்வ மரம், சப்த பர்ணைஷ்டா ஒரே ஒரு சின்ன கிளையில 7 இலை இருக்குமா, அந்த மாதிரி ஒரு மரமா. கர்ணிகாரைஷ்டா
இப்படி ஒரு மரம், அந்த கன்னிகா மரம்ன்றதுக்கே நிறைய பூக்கள் இருக்குமா, அந்த மரங்கள் சூதைஹி மாமரங்கள், அசோக விருட்சா அசோக மரங்கள், சாகரம் சம்மபூதை என்ன, பின்னால மலைகளை எல்லாம் கொண்டு போட போறது, இதையெல்லாம் தங்கிறதுக்கு சரியான அடித்தளம் வேணும். இந்த உயர்ந்த மரங்களை எல்லாம் வேரோடு பயர்த்து கனமான மரங்களை போட்டது. ரெண்டு காரணம், கனமான மரங்கள் ஆகையினாலே சுமை தாங்கும், அவைகள் மிதக்கும் தன்மையுடையவைகள் ஆகையினாலே பயன்படுத்தப்பட்ட இந்த மரங்களை எல்லாம் போட்டு அதுக்கு மேல மலைகளை வச்சோம்னா தெப்பம் மாதிரி அமையும். ஆகினா இந்த மரங்களை எல்லாம் அடித்தளங்களாக போட்டனவாம். எத்தனை கேட்கிறார், நூற்றுக்கணக்கான வானரங்கள். இந்த வானரங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட் எல்லாம் வளருது இல்லையா, அதுல பார்த்தோம்னா பல வகையான குரங்குகள் பாக்கலாம். நம்ம மனித குரங்குகள் மாதிரி உலகம் ஏறக்குறைய இடமெல்லாம் முக்கால் பங்கு இருக்கும். அது அவருடைய சரீரம் இருக்க பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை அடங்கி வேலை செய்யறதெல்லாம் பார்க்கலாம் சினிமாவில். இதெல்லாம் என்ன பண்ணுமா, மிகப்பெரிய மலைகளை அனாவசியமா திரும்ப அப்படி நல்ல சாதாரணமா. அது மாதிரி எத்தனை குரங்குன்னா நூற்றுக்கணக்கான குரங்குகள். ஆனா இவ்வளவு வலிமை பொருந்திய அந்த குரங்குகள் ராமஸ்ய ஆஜ்ஞா புரஸ்தராக, ரொம்ப வலிமையான வார்த்தை. இந்த குரங்கு புத்தின்னு சொல்ல முடியோ, இந்த குரங்குகள் என்ன பண்ணிச்சுன்னா ராமன் சொன்னாதான் பண்ணுமா. இப்ப இருக்கிற குரங்குகள்லாம் இல்ல, அந்த காலத்துல இருந்த குரங்குகள்லாம் வலிமை பொருந்தியவைகள். எப்பவும் ஒரு பெரிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் தெய்வத்தின் நியமனத்தின்படிதான் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவார்களே தவிர, தெய்வத்தின் நியமனம் இல்லை என்று சொன்னால் தங்கள் ஆற்றலை வெளிக்காட்ட மாட்டார்கள். நான் ரொம்ப பெரியவாள் பாப்பிருக்க, ரொம்ப அமைதியா இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி நல்ல அத்தியனம் பண்ணுவார், நிறைய நாணயத்துக்கு அதிகாரி இதெல்லாம் இருந்தார். தொடர் ஆசனத்துல சுவாமி கூடவே இருந்தார். அந்த சுவாமிகிட்ட நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது, இவ்வளவு பெரிய வித்வான் இப்படி அமைதியா இருக்காரு. அப்பதான் இந்த ஸ்லோகங்கள், மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் தெய்வத்தினுடைய அனுமதியை எதிர்பார்க்கிறார்கள், தெய்வ சங்கல்பம் இருந்தால்தான் அவர்கள் காரியங்களை செய்வார்கள். இந்த எண்ணத்தை வானரங்க இடத்திலேயே வைத்திருக்கிறான் வால்மீகி. மேகாபைஹி பர்வதாக்ரைஷ்சா, மலை சிகரங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வேகமா அடிச்சு உடைச்சு அந்த சிகரங்களை கொண்டு வந்து போட்டுதான் கீழே மரங்கள், அது மேல மலை சிகரங்கள். கல்லாலேயே மதுசூர் அமைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது ஒரு காலத்துல. அப்படியே மலைகளை வந்து மலைகளையும் அப்படியே போடலையா, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா சிகரங்களை உடைச்சு கொண்டு வந்து பர்வதாகிரகின்னு மலை சிகரங்கள் அர்த்தம். அந்த சிகரங்களை கொண்டு வந்து இந்த கட்டைகள் மேல போட்டு பவர்ந்தே நன்றாக இருக கட்டினார்கள். அப்ப கொடிகளையும் பயன்படுத்தி இருக்கான்னு தெரியுது. சில கொடிகள் இருக்கு அறுக்கவே முடியாது, மலைகள்ல சில கொடிகள் இருக்கு, அந்த கொடிகள் காலை பற்றி கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டம் வெளியில வருது. அவ்வளவு தூரம் போவான, தாமரை குளம் இருக்கு இல்லையா, இந்த தாமரை கொடி காலில் சிக்கி கொடுத்தோம்னா மனுஷன் வெளியில வர முடியாது, அது அவ்வளவு வலிமை உடையது. தண்ணீர் இருக்கிற வரையில இப்படி வலிமையான கொடிகளை கொண்டு மலைகளெல்லாம் போட்டு அசையாம இருக்கிறதுக்கு சொன்னார்கள். எங்கே ஒரு கதை கொண்ட வழக்கம் உண்டு, அது வால்மீகியிலோ கம்மன்லயோ கிடையாது, ஆனந்த ராமாயணம்னு ஒரு ராமாயணம். சதங்கையார்கள் சொல்ற கதைகள்லாம் அளவுதான் இருக்கு.
இந்த கதையெல்லாம் வந்து ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக சேர்க்கப்பட்ட நகைச்சுவை கதைகள். அதுல ஓரளவு உண்மை இருக்கும், ஓரளவு உண்மை இருக்கும். பாதையை கொண்டு போட்டுதான் அந்த பாதை உள்ள போயிடுதான். உடனே அந்த பாறையில வாரமா அப்படின்னு பேரை எழுதி போட்டதுக்கெல்லாம் இந்த பாறை முதந்துதான். இதுல எதுவும் பாறைகள்லாம் மதுக்கிறதே அப்படின்னு ராமனுக்கு ஒரு சந்தேகமா? ராமன் ஒரு பாறை எடுத்து போட்டா அவன் உள்ள போயிடுதான். உடனே பக்கத்தில் கேட்கிறாரு, இல்ல நான் போட்ட பாறை உள்ள போயிருக்கு, எந்த பாறை முதக்கிறது? இல்ல இல்ல, அதுல ஒரு மை தலைவி இருக்கா, அதனால அது முதக்கிறது. என்ன மைனா? ராமநாமம் என்கின்ற மை தடவப்பட்டிருக்கிறது. கதையா இருந்தாலும் கூட ராமநாமம் என்னும் மை தீட்டப்பட்டா கல்மணம் கூட இலகி மிதக்கின்ற நிலையை அடையும். சாதாரண படிக்க கூடாது, ஏன் இப்படி எழுதினோம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். இந்த ராமநாமத்தினுடைய மகிமை சொல்றதுக்காக அதோடு மை மாதிரி சேர்த்து மாதிரி போட்டு மரங்களை தான் போட்டு சரி. எப்படி அணை கட்டினார்? அணை கட்டப்பட்டது என்பதற்கு ஆதாரம் வால்மீகி ராமாயணம் தான். அணை கட்டப்பட்டதா இல்லையா என்ற கேள்வியை வால்மீகி ராமாயணத்தை படித்தா வரவே வராது. ஒரு சாதிக்கு எப்படி கிராஜுவலா படிப்படியா பண்றது அப்படிங்கறத வால்மீகி ரொம்ப தெளிவா இருக்கிறார். சில சோகங்கள்லாம் ரொம்ப நிதானமா பார்க்கணும். கட்ட ஆரம்பிச்சாராம் மொத்தம் 100 யோஜனை. ஒரு யோஜனைன்னா 8 மைல், யாரோ யோஜனைன்னு 40 மைல் எழுதிட்டு நான் மறுப்பு எழுதினேன். யோஜனைன்னா 8 மைல். சில நேரம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் சார், ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன வானொலியில சில வினாடிகளுக்கு கேள்வி தொடரும் சொல்லிட்டு இருந்தான். வினாடிக்கும் நொடிக்கும் வித்தியாசம் தெரியல. வரும் வினாடிங்கிறது பழைய கால கணக்கு. ஒரு நாளைக்கு 60 நாளிகை, ஒரு நாழிகைக்கு 24 வினாடி. ஒரு நாழிகைன்னா 60 நிமிஷம். ஒரு பிடிச்சுதே வரணும். வினாடிங்கிறது 24 செகண்ட், நொடிங்கிறது 1 செகண்ட். இந்த வித்தியாசம் தெரியாமலேயே ரொம்ப நாள் எல்லாரும் வினாடி வினாடின்னு இருந்தா இந்த கணக்கை எடுத்து ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அன்னையிலிருந்து நொடிகள் அப்படின்னு அகலில் இருந்தாரு. அகலில் சொன்னா ரொம்ப வந்து ஆகியது ஒண்ணுமே ஆய்வுபூர்வா பாக்கணும். அதே மாதிரி ஒரு யோஜனைன்னா 8 மைல். ஒரு வார்த்தையே நம்ம சொல்றோம், அந்த வார்த்தை மற்றவர்கள் போய் சேருவதற்கு அல்லது சேருகிற வேகம் இருக்கு இல்லையா, அதுக்கு யோஜனைன்னு பேரு. இந்த யோஜனைன்னா 8 மைல். அப்ப 100 யோஜனைன்னு சொன்னா 800 மைல். பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க பாத்தீங்க 100 கணக்கில் கணக்கு சுட்டு போட்டாரா? எங்க இருக்கும் 100 யோஜனை நேரமும் 10 யோஜனை அகலமும் இருக்கின்ற ஒரு பாலத்தை அமைத்தார்கள். எப்படி பண்ணா தெரியுமா? முதல் நாள் வேலையை ஆரம்பிக்கிறார். யோஜனா நீ சதுர்தசம் எப்பவுமே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்லையா, அது மெதுவா தான் போகும். காரணம் என்னன்னா வேண்டிய உபகரணங்களை சேகரித்தல், எப்படி பண்ணா நன்னாருக்குன்னு சிஸ்டம் தெரியாது. முதல்ல கொஞ்சம் போட்டு பார்த்து அது சரியா இருக்கான்னு பாக்குறது. அதுக்கப்புறம் தி எக்ஸ்டென்ஷன் ரொம்ப பிளான்டு. ராமாயணம் ஒரு கதை இல்ல, ரொம்ப பிளான் பண்ணி முதல் நாள் ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க எதை எடுத்தாலும் சரி, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, யூ ஹாவ் டு சஃபர் லைக் எனிதிங். ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சோம், அல்லது ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சோம், அல்லது ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சோம் சொன்னா இந்த ஃபீலிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது ஒரு நிதானமா தான் போகும். அதனால முதல் நாள் என்ன பண்ணாலா, 14 யோஜனை இவர்கள் பாலத்தை அமைத்தார்கள். பிரதிஷ்டைகி கதசங்காதைகி, அது கூட பாலம் அமைச்சுமா யாருன்னா ரொம்ப பெரிய ஆசானிகள், வானவேங்கரிலேயே ரொம்ப பிரசித்தமான வானவேங்கர்.
ஒவ்வொரு வானரம் எப்படி இருந்ததுன்னா யானை மாதிரி இருந்ததுதான். அப்ப பலம் வேணும்னு தெரிகிறது, முயற்சி வேணும்னு தெரிகிறது. இந்த பலம் முயற்சி ரெண்டும் உள்ள நூற்று கணக்கான குறைகள் எல்லாம் சேர்ந்து முதல் நாள் 14 யோஜனை பாலம் அமைத்தார். இரண்டாவது நாள் முன்னேற்றம் இருபது யோஜனைகள், முதல் நாள் 14, இரண்டாவது நாள் 20, மூணாம் நாள் 21, நாலாம் நாள் 22, அஞ்சாம் நாள் 23. கூட்டினா 100. நாட்டுல வந்துருக்கு, இந்த நாட்டுல சொல்லாத விஷயமே இல்லை, இத்தியாசங்கள்ல புராணங்கள்ல இல்லாத இல்லை. ராமாயணக்கால எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு வீராபணம் வேண்டும் தெரியும். என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கான், 14, 2 நாள் 20, 3 21, 4 நாள் 22, 5 23. இது படிப்படியா 1 நாள் ஆயினா தசயோஜன விஸ்தீர்ணம் படிப்படியா பண்ணி 100 யோஜனை நீளம் உள்ளதாக சதயோஜனம், தசயோஜன விஸ்தீர்ணம் 10 யோஜனை அகலம், சதயோஜனமாயதம் 100 யோஜன நேரம் உள்ள அந்த பாலத்தை அமைச்சால பாலம் அமைச்சதுக்கு சாட்சி யாராவது கேப்பா இல்லையா? தேவர்களும் கந்தர்வர்களும் இந்த பாலம் அமைத்ததை பார்த்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாராம், இப்படி ஒரு அழகான பாலம் அமைஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராவணன் இந்த பாலம் அமைச்சு வசனம் செஞ்ச உடனே மறுபடியும் ஒற்றை அனுப்புறார், 3 தடவை அனுப்புறான். ஒரு ராஜா எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கறத ராவணனுடைய வாழ்க்கையிலே தெரிஞ்சுக்கிறோம். அவ போய் சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னா, ராமனுக்கானே அவன் ஆற்றல் இருக்கு ரொம்ப பெருசு. சதஹந்த விராதஸ்ய சாதாரணம் நினைச்சிட்டு இருந்தோம், உருவு கண்டு எல்லாமே வேண்டும். இவன் சாதாரண மனவன் தானே, நினைக்கப்படாது. இராதனை கொன்ற அந்த ராமனை நாங்கள் பார்த்தோம். கபந்தசிய கரஸ்ய கபந்தனை அடித்தானே அந்த ராமனை பார்த்தோம், கரனை அடித்தானே அந்த ராமனை பார்த்தோம், கூட யார் இருந்தா தெரியுமா, சுக்ரீவ சகிதோ ராம, சுகிரியோட கூட சக்கரவர்த்தி ராமன் எல்லாரும் அணைய கட்டிட்டு இந்த பக்கமா வந்துட்டு இருக்கா. சீதாய பரமர்கதனா, பிராட்டி எங்க இருக்கா அப்படின்னு வானர சைன்யங்களோடு மிக பெரிய ஆற்றல் உள்ளவனால சக்கரவர்த்தி திருமகன் பாலம் கட்டி இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா. அதனால ராஜா இப்ப நீங்க விழிப்போடு இருந்து இரண்டு செயல்பாடுகள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். எஸ்கேபிசம் சொல்றோம் இல்லையா, சொல்ற ரெண்டு வழி. ஒன்னு, அந்த வானதங்கள் எல்லாம் பிராகாரம், பிராகாரம் தப்பு தானே சொல்லுங்கா, பிரகாரம் பிரகாரம் சொல்லுங்கா, பிராகாரம் எதுமோ சொல்லுங்க, பிராகாரம்னா சரீரம் அமைப்புன்னு அர்த்தம், உயர்ந்த அமைப்புகளுடைய பதில் சுவர்கள் பிராகாரம்னு பேர். இந்த பிராகாரத்துக்குள்ள வந்து இந்த வானதங்கள் எல்லாம் நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு முன்ன இரண்டு செயல்கள்ல ஏதாவது ஒரு செயல் அவசியம் பண்ணியே தீரணும் அப்படின்னு அந்த ஒற்றர்கள் தான். என்னன்னு கேட்கலாம், முதல் யோஜனை எனக்கு நிம்மதியோ அனர்த்தம் வராம இருக்கணும்னு சொன்னா வேற வழி கிடையாது, சீதையை கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சொன்னாதான், வேண்டாம்
சீதையை வந்து உருவப்படுத்திருக்கோம். இல்லையா, நம்மால முயன்று எவ்வளவு மேக்சிமம் சண்டை போடணுமோ அவ்வளவு சண்டை போட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றுல அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா பலி கொடுக்கறதுங்கிறது வேண்டாம். ஒண்ணு சீதையை ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா நல்ல போர், இப்படி ஒரு போர் கிடையாது. சம்பாபதியத்தான் நிச்சயமா கொடுத்தாகணும். ஒண்ணு சீதையை கொடுக்கணும், இல்லைன்னா போர் கொடுக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இது நீட் ஆஃப் தி ஹவர் நீ முடிவு பண்ணி ஆகணும். என்ன முடிவு பண்ற அப்படின்னு அரசு நிற்கு அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு எடுத்து சொல்லியும் ராவணன் திருந்துறீமாம் பிரதி யுத்தேயன், ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, சண்டை போறதுன்னு முடிவு பண்ணது முடிவு பண்ணதான். அப்படி நான் போரிலே இறங்கும் பொழுது ராமனுக்கு துணையாக தேவ கந்தர்வ தானவாக தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், இவர் யார் வந்தாலும் சரி, அத்தனை பேரும் சேர்ந்து போரிட்டாலும் சரி, ஒன்னு மட்டும் நிச்சயம், நைவ சீதாந்திரதாஸ்யாமி, சீதையை ஒப்படைக்கிறது அப்படிங்கறதுக்க அது ஒருபோதும் முடியாது. ஒரு சமயம் ஒரு கருத்தரங்கம், அதுல ஆற்றலிலே மிக்கவன் யார் அப்படின்னு பேசும்பொழுது, ராவணன் போல ஒரு ஆற்றல் உள்ளவன், பண்ணது தப்பு, எவ்வளோ பேசி தப்பு பண்றக்கே திருந்துன்னு சொன்னான். கடைசி வரை ரவனே சொல்லுவான், என்னையே நோக்கி என்னிடம் வகை தேடிக்கொள்ள போங்கள, உங்களை யாரே லட்சியம் அல்ல, நான் தனியே சந்திக்க தயாரா இருக்கேன், பேசி இண்டிவிஜுவலி அவனுக்கு இருக்கு அந்த உறுதி இருக்க. சர்வலோக பயாதீதான் உலகம் பூரா வந்து எதிர்த்தாலும் சரி, செகண்ட் தாட் கிடையவே கிடையாது, சண்டை போடுவனே தவிர சீதையை ஒப்படைக்கிறதுங்கிறது நிச்சயமா முடியாது. ஆகையினால என்னுடைய உறுதியில் இருந்து இறங்க மாட்டேன். என்னோட சண்டை போடுறதுக்கு யார் யாருக்கு தகுதின்னு நினைக்கிறோம் அவனுக்கு ஒருத்தனுக்கு தகுதி கிடையாது. இந்திரனால முடியும் நினைச்சிருக்கா, அவனை பிடிச்சி வச்சிருக்கேன். வருணேஸ்வயம், வருணன் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா, அவனாலையும் என்ன ஜெயிக்க முடியாது. ஜமேனவா தர்ஷஜிதும் சரஜினா, யமன் ஜெயிக்க முடியுமா என்ன, யமனுக்கே யமனா இருக்கிறவன். ஆகையினாலே என்னை யாரும் எதிர்க்க முடியாது. பரமேஸ்வரனுடைய நண்பனா இருக்கின்ற குபேரனா இருந்தாலும் சரி, என்னை எதிர்ப்பது என்பது நடக்காத காரியம். எனவே நான் தனியாக சந்திக்க தயாராக இருக்கிறேன், சீதையை ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னா. சுகன் சாதாரண மறுபடியும் போலாம், ஏறக்குறைய ஒரு 250 ஸ்லோகம். இந்த சாதனங்களை போய் படைய பார்க்கறதெல்லாம், இந்த படைய வர்ணிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பெயரெல்லாம் எழுதணும்னா யார் யாரு என்ன அம்சம், மற்ற எல்லா சாந்தங்களையும் சேர்த்தா எத்தனை ஸ்லோகமோ அத்தனை ஸ்லோகம் யுத்தகாண்டத்துல. சாதாரணமா உபன்யாசம் மந்திரமா யுத்தகாண்டத்துல செய்திகளை சொல்றதே இல்லை. ஏன்னா ரெண்டு அத்தனை ஸ்லோகம் படிக்க முடியாது, அவளுக்கே பயம் யுத்தத்தை போய் பெருசா வளர்ப்பானு. அடியனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அப்பவே இவ்வளவு வாற்றல் இருந்திருக்குன்னு சொன்னா இந்த மேன் பவர்னு சொல்றோம் இல்லையா, எந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்ன இருந்திருக்கு மனுஷனுக்கு ரெண்டு பவர் குறைஞ்சு போச்சிருக்க, ஒன்னு வில் பவர், மற்றொன்று மேன் பவர். ஒரு காலத்துல வில் பவரும் இருந்தது மேன் பவரும் இருந்தது, ஒண்டர்ஃபுல் திங்ஸ் பண்றாவா, ரெண்டும் குறைஞ்சு போச்சு. பிரத்யமா பாக்கிறமே காஞ்சிபுரத்துல ஒரு காலத்துல திருப்பேன்னு சொன்னா ஜனங்கள் தான் இழுத்தா, இன்னைக்கு ஜனங்கள் கிடையாது, புல்டோசர் தான் இழுக்கிறது. காரணம் என்ன,
மனித மனத்தினுடைய வலிமை குறைந்து கொண்டே போகிறது. அந்த காலத்தில் இருந்த அந்த வலிமையை பார்க்கணும். ராமன் கிட்ட தெரிஞ்சுக்க விட்டுருக்கு, யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் சுகன் சாதனம் எல்லாம் சொன்னான், போய் பார்த்தங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கு தெரியுமா, ராமகிருஷ்ணருடைய தேஜஸ் இருக்கு இல்லையா, அதுவே எங்களுக்கு பயத்தை கொடுத்து. பக்கத்துல நிதிஷ்ணாவார் வேற, ஆகையினால அவெல்லாம் சேர்ந்து எங்களை உயிரோடு அனுப்பினதே பெரிய சமாச்சாரம். அதற்கிஷ்டம் பிடிச்சிட்டோ எங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்தா, இந்த வாடா படையலை பாக்கிறதுக்கு தானே வந்த, பாத்துட்டியா இன்னும் ஏதாவது பாக்கணும்னு எண்ணம் இருந்தா சுற்றி பாரு. அவன் சொல்லுவா அப்படி, அவன் வேர்வு பார்க்க வந்திருக்கான், அவனை சிறை பிடிச்சிட்டு அவனுக்கு ஒரு சோதனை. மொத்தம் பாத்துட்டியா பாத்துலையா, கவலைப்படாத, விபீஷன் அனுப்புற, போய் எல்லா படையும் சுத்தி பாத்துட்டுவான். அத கிஞ்சது அதிர்ஷ்டம் தான், நீ பார்க்காத ஏதாவது இருந்ததுன்னா பூயகா மறுபடியும் தத்திருஷ்டம் அர்த்தமாத்தகா, நீ பாரு இந்த படைகளை நீ பார்த்து போய், அதனால எனக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. ராமனுக்கு சொல்லு, இங்க இருக்கிற படையெல்லாம் சாதாரணமானவா இல்லை, பின்னால் இருக்கிற ஆசுவாமிகள் தான் எல்லாம் பெரிய பெரிய ஆசுவாமிகள்னு போய் சொல்லு. விபீஷணோவா காசியேர பூஜாக சந்தரிசியது, விபீஷனா இஞ்சவா இந்த ஒற்றர்கள்லாம் வந்திருக்கான் இல்லையா, சுகன் சாரன் இவெல்லாம் ஆட்சியில் போயிட்டு மறுபடியும் நம்ம படைய சுத்தி காட்டு, நாம யார் யாருக்கோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே 120 ஸ்லோகம் எல்லாருடைய பேருங்க, மாணவர்கள் யார் யாரெல்லாம் என்ன அம்சம், தேவர்கள் எல்லாம் வானரங்களா வந்திருக்காரு, ஏற்கனவே வானொலோர் அனைவரும் வானரங்களா அப்படின்ட்டு முதல்ல பார்த்தோம். எந்தெந்த தேவர்கள் தெரியணுமல்லையோ அந்த பேரையெல்லாம் வரிசைங்கிறார், அந்த 120 பேரையும் எழுதிக்கணும். என்ன உண்டு எனக்கு அவ்வளவு பேரும் தெய்வாம்சங்கள், அத்தனை பேர் சுற்றி காமிச்சான். ஆகையினால இந்த படையை வச்சுட்டுதான் வந்திருக்கேன், சீதையை மீட்க போறது நிச்சயம். ரொம்ப அழுத்தமா ராமன் சொன்னான், எத் பலந்த சீதாமே சுதமானசி, ராமன் எந்த பலத்தை வச்சுட்டு சீதையை அபகரிச்சாரோ அந்த பலத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்க சேனை இது. இத போய் சொல்லு, இங்க இருக்கிற சேனையை பார்த்துட்டு அவன் இஷ்டப்பிரகாரம் இந்த சேனையை பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும். ஒன்னு மட்டும் நிச்சயமா ராவணனுக்கு சொல்லிடு, நாளைக்கு கார்த்தால நிச்சயமா லங்கைக்குள்ள இந்த வானர படையானது புறப்போகிறது. தொற்காலியே நகரின் லங்கா பிராகாரம் தோட்டமா, இந்த நாட்டுக்கு எந்தெந்த வாயில்கள் இருக்கோ அந்த வாயில்கள்ல எல்லா இடத்திலேயும் எல்லா வாதங்களும் இருக்கப்படும். ஆகையினாலே மட்டுமல்ல ராட்சசன் பலம் பஷ்யன், ராட்சசனுடைய பலமா இருக்கிற சேனை இருக்க, அந்த சேனை இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய பானத்தினாலே துன்பப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை போய் ராமனுங்க சொல்லு. அது மட்டுமல்ல, கோரம் ரோஷ பலம் மோக்ஷே பலம் தாமைய ராவணா, எனக்கு கோபம் வந்ததுன்னு கணக்கு இருந்தனா உன்னுடைய பலம் இருக்கிறது ஒன்னும் பண்ணாது. ஆகையினாலே பலம் இருக்கிறதுன்னு நினைச்சிடாதே, என்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்தை விட கடுமையாக தாக்கக்கூடியவைகள் அப்படின்ட்டு ராவணன் கிட்ட போய் சொல்ல ஒற்றகந்த சொல்றான். உடனே ராவணன் இதை கேட்டுட்டு கோபப்பட்டு சொல்றான், என்னடா திருப்பி 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 ராமனை பத்தியும் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, போதீனா சம்பத்னாம், யார் அவன், என்னடா பெரிய எதிரி, சமதேசத்து வர்க்கத்தி சண்டன் வந்தா என் ஜெயிக்க முடியுமா, இது அப்ரவீட்டு
பருடன் ராவணன் அவ்வளவு ராமன் சொல்லி அனுப்ப கூட அவனுக்கு கோபத்துல ராவணன் என்ன பண்றான், கடுமையான வார்த்தைகளை சொல்றான். எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இந்த பாரத சைன்யத்தை பார்க்கலாமே அப்படின்ட்டு இது உயரமான ஒரு மாளிகையாம். அது எழுதுறார் அவர், பல பகைமரங்களை ஒன்றின் மேல் ஒன்றால் அடுக்கினால் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரம் உள்ள மாளிகை. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பெருசு பெருசா கட்டிட்டு போயிட்டு இருக்கா இல்லையா, இதெல்லாம் அப்பவே இருந்தா போதும். ராவணன் காலத்துல பகைமரங்களை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கினால் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரம் உள்ள ஒரு மாளிகை. ஆறு ரோக பகஸ்ரீமான் ராகாசம் ஹிமபாண்டம் எப்படி இருந்ததுன்னா, மேல போயிட்டு வெண்ணிறமான மேகங்களினால சூழப்பட்ட அந்த மாளிகை பனியினாலே மூடப்பட்ட மலை மாதிரி இருந்ததான். அந்த மாளிகையில ஏறிந்து அங்கேந்து பார்த்தா பகுதாரத மூட்டைகம், பல மரங்களை ஒன்னா அடிக்கிற மாதிரி இருக்கிற பல மாடி கட்டடங்கள் சொல்ல முடியா, அது அப்பவே இருந்து அந்த மாளிகையிலிருந்து பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு பயம் உண்டு, சரி சண்டையே வராம என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றான். முதல்ல ஆரம்பத்திலேயே அவன் மனசு வஞ்சனையில இறங்குறது, இந்த யுத்தம் இருக்க வஞ்சனையினால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு அடிப்படையா இருக்கு யுத்தம். முதல் நாளே சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே எல்லாரையும் கூட்டினான். இந்த போர் யாருக்காக, சீதையை மீட்டுச் செல்வதற்காக. சீதைக்கு உயிர் யாரு, ராமன். ராமன் இறந்து பட்டான் என்ற செய்தியை நாம் பரப்புவோமே ஆனால் சீதை இறந்து படுவார் சண்டை இல்லை, இப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு. உடனே என்ன பண்றான், வித்யுத் ஜிஹ்வன் ஒருத்தன், அவன் இந்த சிற்பங்கள் படிக்கிறது ரொம்ப கிட்டிக்கார. இந்த செவ்வாழைன்னு ஒரு மரம் இருக்கு, இந்த செவ்வாழையுடைய அடிமரம் இருக்கு இல்லையா, அந்த அடிமரத்துல ராமன் முகம் மாதிரியே செதுக்கிறது. செவ்வாயில இருந்து சிவப்பு ஜலம் கூட்டும், அதனால ஒரு செவ்வாழ மரத்தை அறுத்து சக்கரவர்த்தி திருமணம் திருமுக மண்டலம் மாதிரியோ பண்ணி ஒரு வில்லு அம்பு இதெல்லாம் வச்சு வித்யுச்சுப்பா தயாராயிரு, நான் போய் பொஷிட்ட மிரட்டுற வார்த்தைகளை சொல்ல போறேன். நேற்று ராத்திரி போய் வானர படம் எல்லாம் அழிச்சு தூங்கிட்டு இருந்த ராமனையும் பிரகஸ்தன் கொண்டுட்டான் அப்படின்னு சீதை நம்பும்படியா பண்ணணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருப்பேன். பேசிட்டுக்கு சரி, அந்த தலையை கொண்டு வந்து ராமன் தலையை அந்த வில்லு அம்பு இதெல்லாம் கொண்டு வந்து வை, இத பார்த்த உடனே சீதை அப்படியே கதி கலங்கி போயிடுவா, போரே இருக்காது அப்படின்னா. அதனால உடனே அந்த சிலையை கொண்டு வச்சுட்டு அசசுப்தஸ்ய ராமஸ்ய தபார்ஷீட்டே, எந்த ராமன் உன்னை மீட்டுட்டு போவான் நினைச்சியோ அந்த ராமனுடைய தலையை பாத்தியா அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, பிரகஸ்தேன பிரமாசினா அந்த தலையை வெட்டி கொண்டு யார் தெரியுமோ இல்லையோ, பிரகஸ்தன் அப்படிங்கிறவன் அவன்தேனா மகா பெரிய கத்தி எடுத்து ராமன் கழுத்தை வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கா பாத்தியா அப்படின்ட்டு பொய்யான ராமன் தலையை வஞ்சனையாக வைத்து சீதையை கதரும்படியாக செய்தான் ராவணன். ஓ பாவம், ரத்தம் சந்தோஷமா ஜலம், இந்த முகத்தை பாக்கிறா, வெல்ல பாக்கிறா, அம்ப பாக்கிறா, ஒரே அழுக. என்ன சொன்னான்னா, கணவனுக்கு முன்ன மனைவி போய் சேரணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புவா, பிரதமம் மரணம் கணவனுக்கு முன்ன மனைவி போய் சேரணும் அப்படின்ட்டு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கு. என்ன பொறுத்த வரையில் அநியாயமா படுத்து இவர் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சான். அழுகை கேட்ட உடனே சரமான ஒரு ராட்சசி, அம்மா சீதை நீ அற வேண்டிய அவசியமே இல்லை,
இது ராவணன் செய்த மாயை அப்படின்னு சொல்லி சீதையை சாந்தப்படுத்தினான். மாயைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரே கோஷம், இந்த கோஷம் ராவணன் காரில் வருது. என்னடா கோஷம் அப்படின்னா, இந்த படைகள் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறது, இவரை சாந்தப்படுத்தவும் படைகள் நெருங்கவும் சீதையின் மனமானது இது வஞ்சனை என்று தெரிந்து நிச்சயமாக ராமன் வருவான், ராவணனை அடிப்பான், தன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை வந்தது. வால்மீகி எழுதுகிறான், துன்பம் என்கின்ற அந்த சாயல் வந்தவுடனே முகம் மாறிய வைதேகி, இப்பொழுது இந்த குரங்குகளில் ஓதி இருக்கிறது, அது வந்ததுனாலே துன்ப மேகம் விலகி சந்திரன் எப்படி பிரகாசிப்பானோ அப்படி பிரகாசித்தார் அப்படின்னு. அடுத்து என்ன நடந்தது சாயங்காலமாக போகும்.